சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய அன்பில் வாழ்த்துகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழிநடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவத்தை அதிகமா பேசுகிறது. We have to surrender ourselves so that we will be blessed by God. தேவனாலே ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to submit ourselves. We have to sacrifice ourselves. நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது எளிதாக புரிந்து கொள்வதென்றால் நம்மை ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு கொடுக்காமல் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வராது. கொஞ்சம் மரியாதை ஆண்டவருக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் கனத்தை கொடுக்கலாம், துதிகளை கொடுக்கலாம், ஸ்தோத்திரங்களை கொடுக்கலாம், கொஞ்சம் காணிக்கையை கொடுக்கலாம், உடல் உழைப்பை கொடுக்கலாம். இவ்விதமாக பல்வேறு விதங்களிலே நம்மிடத்திலிருந்து சிலவற்றை ஆண்டவருக்கு கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கொடுத்தாலும் நம்மை நாம் முழுமையாக ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை என்றால் இவற்றாலே நாம் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு ஆசீர்வாதங்களை காண முடியாது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் அதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய நிறைவும் எங்கே இருக்கிறது என்றால் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். We have to surrender our life. ஆண்டவருக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கும் சொன்னார். லூக்கா 9 அத்தியாயத்தினுடைய 23 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் என்ன பண்ணணும், தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின் செல்ல வேண்டும். He has to deny himself. He has to take his cross and he has to follow him daily. தன்னை வெறுத்து என்று சொல்லுகிற பொழுது தன்னை இழந்து என்று அதை எடுத்துக் கொள்ளலாம். தன் சுயத்தை இழந்து தன் சுயத்தை அப்படியே வைத்துக் கொண்டு ஆண்டவரை பின் செல்ல முடியாது. எளிதாக புரிந்து கொள்வதென்றால் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பின்னாலே செல்வதற்கு வர வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் ரோமர்களுக்கு எழுதுகின்ற பொழுது கூட, ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். Give your life to God as a living sacrifice. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்தவ பக்தியில் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீர்களா? ஆன்மீகம் என்றால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் சில வழிபாடுகளில் ஈடுபடுவதும் ஏதோ கடவுளுக்காக சில பூஜைகளை செய்வதும் இல்லைன்னா வழிபாடுகள் ஈடுபடுவதும் அல்ல. ஏதோ ஆலயங்களுக்கு சென்று ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். We are doing so many things in the name of religion. மதத்தின் பல நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனா இவைகள் அல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவசியம் என்பதை நாம் அறிந்து கொண்டு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே அவசியம் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து விடுவது. வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்படுகிறது. அப்படின்னா நாம சன்னியாசிகளாக மாறணுமோ, இல்ல சாதுக்களாக மாறணுமோ, இல்ல உலகத்தில் நம்முடைய எல்லா சந்தோஷத்தையும் இழந்து விட வேண்டுமோ, துறவியாக மாற வேண்டுமோ, அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவ உங்களை துறவிகளாக வருவதற்கு அழைக்கவில்லை, சன்னியாசிகளாக மாறவும் சொல்லவில்லை, பண்டாரம் பரதேசிகளாக நீங்கள் ஊரை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம் என்னவென்று சொன்னால், உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். உங்களை, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும். ஏன் ஆண்டவருக்கு கொடுத்து விட வேண்டும்? ஆண்டவர் இந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டு என்ன பண்ண போறார்?
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை என்று சொல்கிறோம், அவருடைய இருதயத்தை தான் குறிக்கிறது. அந்த இருதயத்தை கொண்டுதான் அவன் வாழ்கிறான். ஆனால் அந்த மனித வாழ்க்கையை ஏக்கிக் கொண்டிருக்கின்றதான மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. மனித வாழ்க்கையை ஏக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதனுடைய இருதயம், What kind of heart we have got, எப்படிப்பட்ட இருதயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை பைபிள் தெளிவாக சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17 அத்தியாயத்தினுடைய 9 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறது, What kind of heart we are carrying with us, நம்முடைய எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கலாம், இருதயம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றை பார்க்கலாம், திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது, டெஸ்பரேட்லி சிக், இர்ரிப்பேரபிள். எல்லாவற்றை பார்க்கலாம், மனுஷனுடைய இருதயம் தான் மிக மிக மோசமாக இருக்கிறதா. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறது இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான். எதற்கு இந்த இருதயத்தை வைக்கி வைத்து அவர் என்ன பண்ண போறார்? நல்ல இருதயம்னா கூட பரவாயில்லையே, மிக மிக மோசமான இருதயமா இருக்க. இந்த இருதயத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய போறார்? அதற்காகத்தான் நம்மை அழைக்கிற, மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடுத்து விடு. ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற இயற்கையான இருதயம், நீ பிறக்கின்ற பொழுது கொண்டு வருகிறாயே ஒரு இருதயம், அந்த இருதயம் உன்னுடைய வாழ்விற்கு உண்மையான சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ ஆசீர்வாதத்தையோ தருவதற்கு தகுதியானதல்ல. நமக்குள் இருக்கின்ற இருதயம் நம்மை உண்மையாக சந்தோஷப்படுத்துவதற்கோ நமக்குள் சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கோ நம்மை ஆசீர்வாதமான வழியில் கொண்டு செல்வதற்கோ ஏற்றதான ஒரு இருதயம் அல்ல. அதனால் தான் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவரிடத்தை அர்ப்பணித்து விட வேண்டும். ஏன்னா இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி அது போன்ற சில மாடர்ன் எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா பழசை கொடுத்துட்டு புதுசை வாங்க சொல்றான், பழைய மொபைல் போனை கொடுத்துட்டு புதுசை வாங்க சொல்றான். ஏன்னா நியூ பிராண்ட் புதிய பிராண்டா நீங்க வாங்கி பழசை கொடுத்துங்க, அதுக்கு ஒரு விலை போட்டு வாங்கிறான். ஆண்டவர் மாதிரி தான் சொல்லுகிறார், அவருடைய பழைய இருதயத்தை என்கிட்ட கொடுத்து விடு. எதற்காக? சோ தட் யூ வில் கெட் எ நியூ ஹார்ட். உன்னிடத்தில் இருக்கின்ற இருதயம் உனக்கு உண்மையான சந்தோஷத்தை தருவதற்கு தகுதியற்றது, சமாதானத்திலே உன்னை நடத்துவதற்கு தகுதியற்றது, உன்னை சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்கு தகுதியற்றது. அந்த இருதயத்தை வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்வில் நீ உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எனவேதான் அந்த இருதயத்தை என்னிடம் தந்துவிட என்று சொல்லுகிறார். அதற்கு பதிலாக நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறேன். இதைத்தான் கிறிஸ்தவம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவரிடத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை கேட்கிறோம் இல்லையா? ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை எல்லாம் நீக்கும் என்று ஜெபிக்கிறோம், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போகட்டும் என்று ஜெபிக்கிறோம், பொருளாதார வசதிகளை கேட்கிறோம், வாழ்க்கை உயர்வுகளை கேட்கிறோம், நல்ல வேலையை கேட்கிறோம், தொழில் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், பிள்ளைகளுக்கு நலமான வாழ்வினை கேட்கிறோம். We are asking so many things. We want to get so many blessings from God. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனசை தாரோம் அப்படின்னு கேட்கிறோமா? இதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்குள் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். அடித்தளத்திலே அடிப்படையிலே அவசியமானது இன்னதென்பதை புரிந்து கொண்டு அதை ஆண்டவரில் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில நிறைவே காண முடியும். பணத்தை மனிதன் தன்னுடைய திறமையால் சம்பாதிக்க முடியும், வியாதியை மருத்துவர்களுடைய நல்ல மருத்துவ திறன் கூலம் மூலமாக கூட குணமாக்க முடியும், வேலையை தொழிலை ரெக்கமெண்டேஷன் வழியாக மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சிபாரிசு வழியாக கூட பெற முடியும். அப்படித்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட எல்லாவற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு. கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலும் கூட ஒரு இடம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்றால் நாம் எதை கொடுக்க வேண்டி இருக்கிறது இல்லையா? கொடுத்து தான் வாங்க வேண்டி இருக்கிறது. எல்லாம் உலகத்தில் ஒன்றாகி விட்டது, எல்லா சாக்கடையும் ஒன்றாக கலந்து விட்டது போல ஆன்மீகமும் சேர்ந்து விட்டது.
ஆக இவர்கிட்டையெல்லாம் ஏதோ ஒரு வழியில பெற்றுக் கொள்ளலாம், யாராவது ஒரு வழியாக சாதித்துக் கொள்ளலாம். ஆனா அந்த உலகத்துல யாருமே நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை தரவே முடியாது இல்லையா? எந்த கல்வி கூடமும் தராது, எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நமக்கு தர முடியாது, எந்த அறிவாளியும் தர முடியாது, எந்த அரசியல்வாதியும் தர முடியாது, எந்த ஆன்மீகவாதியும் தர முடியாது. நம்முடைய வாழ்விற்கு அடிப்படை தேவை ஒரு நல்ல இருதயம். We need a good heart so that we can have a better life. நல்ல ஒரு வாழ்க்கைக்கு என்ன வேணும்? பணம் இருந்தா போதாது, ஆஸ்தி இருந்தா போதா, அந்தஸ்து இருந்தா போதா? சாலமோன் ராஜாவுக்கு தேவன் எல்லாவற்றையும் தானே கொடுத்தார். அறிவை கொடுக்கவில்லையா, ஞானத்தை கொடுக்கவில்லையா, புத்தியை கொடுக்கவில்லையா, பணத்தை கொடுக்கவில்லையா, செல்வத்தை கொடுக்கவில்லையா, வெள்ளி பொன் இவைகளை எல்லாம் கற்களை போல வாங்கி குவித்தானே, விரும்பினவை எல்லாவற்றையும் அடைந்தானே, கண்கள் சித்த ஒன்றுக்கும் தடை செய்யாத அளவுக்கு எல்லாரையும் பெற்றுக்கொள்ள முடியதே, நன்றாக புசித்தான், நன்றாக குடித்தான், நன்றாக உடுத்தான், நன்றாக வாழ்க்கையை அனுபவித்தான். ஆனா இறுதியில் என்ன சொன்னா, மாயை மாயை, சூரியனுக்கு கீழே நடந்தவைகள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாக இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைக்காதது என்ன, அடையாதது என்ன, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றானே, ஏன் அவன் இறுதியிலே புலம்பினான்? பிரசங்கியினுடைய புஸ்தகம் 1:14, 2:17 இன்னும் அந்த புத்தகத்துடைய பல்வேறு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பெற்றிருந்தான், அடிப்படை ஆசீர்வாதத்திற்கு அவசியமானதை பெறவில்லை. அது என்ன? அதுதான் ஒரு நல்ல இருதயம். தேவன் தங்கத்தக்கதான ஒரு இருதயம், தேவன் பேசுகிறதான ஒரு இருதயம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு இருதயம், அந்த இருதயம் அவனுக்கு இல்லை. அதனால வாழ்க்கையில வேறு எல்லாவற்றையும் அவன் பெற்றிருந்த பொழுதிலும் கூட அது அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, நிறைவை கொடுக்கவில்லை, திருப்தியை கொடுக்கவில்லை. எனவே விரக்தியுடைய ஒரு மனிதனாக மாறினான். உலகம் நமக்கு பணத்தை கொடுக்கும், அறிவு கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், பல்வேறு வசதிகளை கொடுக்க முடியும், நம்முடைய திறமையில் ஆற்றல் மூலமாக கூட நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அடிப்படை தேவை நம்முடைக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும். அதைத்தான் ஆண்டவர் வாக்களிக்கிறார். இன்றைக்கு இயேசுநாதர் என்றாலே வியாதியிலிருந்து சுகமாக்குகிறவராகத்தான் அவரை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுநாதர் என்றாலே பிசாசுகளை துரத்துகிறவர் என்று மட்டும்தான் அறிந்திருக்கிறோம். இயேசுநாதர் என்றாலே வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே மட்டும் அறிந்திருக்கிறோம். இயேசுநாதர் என்றாலே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் மட்டும் அறிந்திருக்கிறோம். எனவேதான் இன்றைய கிறிஸ்தவ மேடைகளெல்லாம் இயேசு சுகமாக்குறார், அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், இதுதான் பேசப்படுகிறது. ஆனா இந்த பூமிக்கு அவர் எதற்காக வந்தார், எதை கொடுக்க வந்தார்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நல்ல இருதயம் அவசியம் என்பதற்காக அதை கொடுக்க வந்தார். அதை கொடுக்க வந்த பாதையிலே அவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்த நேர்ந்தது, ஜீவனை கொடுக்க நேர்ந்தது. கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய பிராணனை நமக்காக கொடுத்து மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்வை உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுப்பேன், உங்களுக்குள் இருக்கிறதான கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நான் உங்களுக்கு அந்த இருதயத்தில் என்னுடைய ஆவியை நான் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் என்னுடைய கட்டளையின்படி பிரமாணங்களை போய் நடப்பீர்கள். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் வருகின்ற பொழுது நடக்க வேண்டிய வழிகளில் நீங்கள் நடப்பீர்கள், வாழ வேண்டிய விதமாக நீங்கள் வாழ்வீர்கள், செயல்பட வேண்டிய விதமாக நீங்கள் செயல்படுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆக அருமையான சகோதரி சகோதரிகளை, கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, வெறும் வழிபாடுகள், வெறும் பூஜைகள், வெறும் நமஸ்காரங்கள், வெறும் மந்திரங்கள், வெறும் உபன்யாசங்கள், இவைகளெல்லாம் மனிதனுக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீங்கள் எத்தனை ஆலயங்களுக்கு வேண்டுமானாலும் போய் வரலாம், அது இந்துக்களுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவருடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்து ஆலயமாக இருந்தாலும் சரி, எத்தனை வழிபாட்டு தலங்களுக்கு போய் வந்தாலும் சரி, எத்தனை ஜப கூட்டங்களுக்கு போய் வந்தாலும் சரி, எத்தனை உபவாச கூட்டங்களுக்கு போய் வந்தாலும் சரி, எத்தனை இரவு ஜப கூட்டங்களுக்கு போய் வந்தாலும் சரி, எத்தனை முனிவர்களை பார்த்து வந்தாலும் சரி, துறவிகளை பார்த்து வந்தாலும் சரி, சன்னியாசிகளை பார்த்து வந்தாலும் சரி, சாதிஜிகளை பார்த்து வந்தாலும் சரி, சுவாமிஜிகளை பார்த்து வந்தாலும் சரி, எத்தனை யாகங்கள் யோகங்கள் என்று சொல்லி எத்தனை காரியங்கள் செய்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றின் மூலமாக மனித வாழ்விற்கு தேவையான ஆசீர்வாதங்கள் வராது. ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் மனிதன் தன்னை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், தன்னை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எதற்காக?
அவன் தன்னை கொடுப்பதன் மூலமாக தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய மனித வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். Then he can become a new creation by God. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழைய சிருஷ்டி அல்ல, புதிய சிருஷ்டி. ஆம் எனக்கு அன்பானவர்களே, அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களா? ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இதுவரையிலும் அர்ப்பணித்த நிச்சயத்தை பெறவில்லை என்றால் ஆசீர்வாதத்திற்கான வழியை நீங்கள் இன்னும் காணவில்லை. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு நிச்சயத்தை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் இன்னும் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து சேரவில்லை. நீங்கள் பக்தியாக இருக்கலாம், வேதம் படிக்கிறவளாக இருக்கலாம், பிரார்த்தனைகளிலே பங்கேற்கிறவளாக இருக்கலாம், பிரார்த்தனைகள் செய்கிறவளாக இருக்கலாம், தேவனை துதிக்கிறவளாக இருக்கலாம், ஸ்தோத்தரிக்கிறவளாக இருக்கலாம், ஊழியர்களை கனப்படுத்துகிறவளாக இருக்கலாம், மிஷனரி ஸ்தாபனங்களை ஆதரிக்கிறவளாக இருக்கலாம், ஆலயங்களிலே அதிகமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவளாக இருக்கலாம், அதிகமான செல்வங்களை ஆண்டவருக்காக கொடுக்கிறவளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்தீர்களா? உங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுத்தீர்களா? அவிதமாக கொடுத்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கான வாசல் திறக்கும். வேற எத்தனை திறந்த வாசல் வழியாக போய் வந்தாலும், எத்தனை திறப்புகளுக்கு போய் வந்தாலும் உண்மையான ஆசீர்வாதம் வராது. நம்முடைய வாழ்விலே வாசல்கள் திறக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் எங்கே வாசல், எங்கே கோபுரம், எங்கே மையம், எங்கே கோட்டை, எங்கே தோட்டம் என்று எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு போன ஆசீர்வாதம் வருமா, இங்கு போன ஆசீர்வாதம் வருமா? எங்கு போனாலும் சரி, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு ஐக்கியமாயிருப்பேன் சொன்னாரே, அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத வரையிலும் எந்த கோபுரங்களும் உங்களை ஆசீர்வாதத்திற்கு வழி நடத்தாது, எந்த வாசல்களும் உங்களை ஆசீர்வாதத்திற்கு வழி நடத்தாது. எந்த கோட்டைக்கு போனாலும் சரி, எந்த சென்டருக்கு போனாலும் சரி, எந்த புறைகளுக்கு போனாலும் சரி, நத்திங் வில் ஹேப்பன். தற்காலிகமாக ஏதோ நடந்தது, அதுவும் நடந்தது உணர்ந்து கொண்டிருக்கலாம். வேதத்தில் அடிப்படை சத்தியம், மனிதன் தன்னை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், மனிதனுக்குள் இருக்கின்ற இருதயம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற இருதயம். தேவனே வந்து அள்ளி அள்ளி ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்தாலும் மனிதனுக்குள் இருக்கின்ற இருதயம் அதை பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கும். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கைகள் குறுகி போய்விடவில்லையே, கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லையே. ஜனங்களுடைய பாவங்கள், their transgressions, their trespasses, their iniquities, their sins, they are making separation. ஒரு பிரிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த இருதயம். இந்த இருதயத்தை அப்படியே வைத்துக் கொண்டு எத்தனைதான் பக்தியான காரியங்கள் செய்தால் என்ன, எத்தனை ஊழியக்காரிடத்தில் போய் வந்தால் என்ன பிரயோஜனம் இல்லை. 6 மணி நேரம் உபவாசத்தில் கலந்தாலும் சரி, 12 மணி நேரம் உபவாசத்தில் கலந்தாலும் சரி, இல்லை 24 மணி நேரம் உபவாசத்தில் கலந்தாலும் சரி, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நிச்சயம் வராத வரைக்கும் ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாத வாசல் நமக்கு திறக்காது. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்கிற வெள்ள அது கொஞ்சம் ஹார்டாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? காணிக்க வேணால் நம்ம கொடுக்கலாம், ஊழி வேணும்னா செய்யலாம், கோயிலுக்கு வேணால் ஒரு மணிக்குண்டு கட்டி கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் நம்மை கொடுப்பதுதான் நமக்கு ரொம்ப கடினமான காரியம். நம்மை கொடுக்காத வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆபிரகாம் இடத்துல தேவன் கடைசி என்ன கேட்டார் தெரியுமா? உன்னுடைய ஒரே மகனை எனக்காக கொடுத்துருப்பா, ஒரே மகன் தான் உனக்கு இருக்கிறான், அவன் எனக்கு கொடுத்தது. ஏன் கேட்டார் அப்படி? ஆண்டவர் பறித்து கொள்ளுகிறவரா, புடுங்கிக் கொள்ளுகிறவரா, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ளாதவரா? இல்லை, ஆண்டவருக்காக எதையும் இழக்கின்ற ஒரு ஆயத்தை ஒரு மனிதனுக்குள் உருவாகின்ற வரையிலும் தேவன் கேட்டால் மறக்காமல் கொடுத்து விடுவது நல்லது என்ற நம்பிக்கை உருவாகிற காலம் வரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்வை தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாம் இடத்தில் கேட்டார், சாக்ரிஃபைஸ் யுவர் ஒன்லி பிலவுட் சன் ஃபார் மீ, எனக்காக கொடுத்து விடுறா. ஆபிரகாம் உடனே புறப்பட்டு போனான். சொந்த மகன் அல்லவா? இல்லை,
தேவன் கேட்டார் நியாயம் இல்லாம கேட்க மாட்டார், சரியில்லாம கேட்க மாட்டார், அவர் கேட்டா சரியாத்தான் கேட்பார். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்த காரணத்தினாலே தன்னுடைய ஒரே மகனை பலியிட போனா அந்த மகனை அவர் பலியிட அனுமதிக்கல. ஆனால் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் என்ன கேட்டால் நீ கொடுக்கிறதுக்கு ஆயத்தமான ஒரு மனநிலையை பெற்றுக் கொண்டாயே, சோ ஐ வில் பிளஸ் யூ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன். ஆமருமையான சகோதரர்களை சகோதரிகளை, ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணிக்கணும். நீண்ட நேரமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கேன், அர்ப்பணிக்கணும், அர்ப்பணி, ஏன் அர்ப்பணிக்கணும், அந்த கொஸ்டினுக்கும் நம்ம விடையை கண்டுபிடிப்போம். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எதிரிகள் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டீர்களா? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, எங்க சித்தப்பா எனக்கு பில்லி சூன்யம் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்குது, எங்க பெரியப்பா எங்களுக்கு ஏவல் பண்ணி விட்டுருக்காரு போல இருக்குது, எங்களுக்கு ஒண்ணுமே ஆசீர்வாதமே இல்லை, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குது, எங்க பார்த்தாலும் இருளா இருக்குது, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, கழுத்து பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சில மிதிக்கிற மாதிரி இருக்குது. கிறிஸ்தவ மக்கள் தான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் இப்ப கிறிஸ்தவ மக்கள் அதிகமா சொல்றது, யாரோ மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏவல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய ஆசீர்வாத தடைகளுக்கெல்லாம் அவர்கள் வெளியேத்தான் அந்த எதிரிகளை பார்க்கிறார்கள். இந்த இரவு கூட்டத்தின் மூலமாக நான் உங்களுக்கு வேத சத்தியத்தின் அடிப்படையில் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய மிகப்பெரிய எதிரிகள் எல்லாம் வெளியே அல்ல, உள்ளே தான் இருக்கிறார். நாட் அவுட் சைட் பட் இன் சைட். உங்களுடைய இருதயத்திற்கு வெளியே அல்ல, உங்களுக்குள்ளே. வெளியே உள்ள எதிரிகளை எல்லாம் நாம் எளிதாக வீழ்த்தி விடலாம், ஆனால் நம்முடைய இருதயத்திற்குள்ளேயே நாம் சில எதிரிகளை வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அவர்களோடு வாழ பழகி இருக்கிறோம். அந்த எதிரிகள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகள், அந்த எதிரிகள் தான் நம்முடைய சமாதானத்திற்கு எதிரிகள், அந்த எதிரிகள் தான் நம்முடைய சந்தோஷத்திற்கு எதிரிகள், அந்த எதிரிகள் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற எதிரிகள். இந்த உள்ள இருக்கிற எதிரிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவங்களை வெளியேற்றுறது வரைக்கும் வெளியே எத்தனை எதிரிகளை நாம வீழ்த்தினாலும் பயன் வராது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த எதிரிகளை எல்லாம் தேவன் எளிதாக வீழ்த்தினார். பார்வன் சொன்ன விட்டவே மாட்டேன், நான் விட்டவே மாட்டேன், they are my own slaves, அவங்க யான் அடிமைகள், நான் அவளை விட்டவே மாட்டேன். அவர்களை விட வைத்தார் தேவன் இல்லையா, பத்து வாதைகள் மூலமாக பணிய வைத்தார். செங்கடல் வந்தது, தடுத்ததா? பிரித்து காட்டினார். வழி திறந்தது, புறப்பட்டு சென்றார்கள். யோர்தான் வந்தது, தடுத்து விட்டதா? இல்லை, அதன் அடிவிலே ஒரு வழி உருவானது, கடந்து சென்றார்கள். எரிகோ வந்தது, அவர்களை தடுக்க முடிந்ததா? உடைத்தார் தேவன். எதிரிகள் எத்தனையோ பேர் வலிமையாக வந்து எதிர்த்தார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லா எதிரிகளையும் தேவன் வீழ்த்தினார், அவர்களுக்கு தடை ஒன்றும் இராதபடி செய்தார். ஆனால் கேள்வி, தேவன் அவர்களுக்காக வாக்களித்த ஆசீர்வாத தேசத்திற்குள் போனாங்களா? போகல. என்ன நடந்தது? தேவ டிஸ்ட்ராய்ட் த வில்டர்னஸ், காட்டுக்குள்ளே அழிஞ்சு போனாங்க. இத்தனை வெளிப்புறத்து எதிரிகளை எல்லாம் தேவன் வீழ்த்தினார், தடைகளை எல்லாம் உடைத்தார். அவர்களை தடுப்பதற்கு ஒரு சக்திகளால் முடியவில்லை. ஆண்டவர் நம்மை வழி நடத்துற ஒன்று நம்மளை தடுக்க முடியாது, ஆனாலும் போய் சேரல. அதனுடைய காரணம் என்ன? அவர்களுக்குள் இருந்த எதிரிகள், அவர்களுடைய அகம்பாவம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்களுடைய அவிசுவாசம், அவர்களுடைய ஜென்ம சுபாவங்கள், அவர்களுடைய இயற்கை இயல்புகள், கடின மனநிலைகள், இவை அவர்களுக்குள்ளே இருந்த காரணத்தினாலே ஈவன் தோ காட் வாண்டட் டு பிளஸ் தம் பட் ஹீ குட் நாட் பிளஸ் தம், அவளை ஆசீர்வதிக்க முடியல. அருமையான சகோதரி சகோதரிகளே, நான் ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எதிரிகளை வெளியே அல்ல, முதலாவது உள்ளே பாருங்கள். நமக்குள் தான் அந்த எதிரி இருக்கிறான். ஒரு மனுஷன் கிட்ட ஒருதன் சொன்னானா வந்து, இந்த பாரு, உன் கையில நான் ஒரு துப்பாக்கியை கொடுக்கிறேன், இந்த துப்பாக்கியை கொண்டு உன்னுடைய மிகப்பெரிய எதிரியை நீ சுட்டு வீழ்த்தலாம், அதனால உனக்கு தண்டனை கிடைக்காது. இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற நம்பர் ஒன் எதிரி எவனோ அவனை இப்பவே நீ ஷூட் பண்ணி அவன் கதையை முடிச்சிரு, ஆனால் உனக்கு தண்டனை கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்தா நீ யாரை ஷூட் பண்ணுவ அப்படின்னு கேட்டதற்கு அவன் சொன்னான், நான் நிச்சயமாக ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைப்பா, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நீ ஷூட் பண்ணிக்க, அவனை சாகடிச்சிக்கோ, அதனால உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு தண்டனை எல்லாம் பார்த்துக்கணும்.
அவன் சொன்ன நான் அவனை ஷூட் பண்ண முடியாது. ஏன்பா ஷூட் பண்ண முடியாது? அது நான் தானே. என்னுடைய எதிரிகள் எங்கே? வெளியே இல்ல, எங்க சித்தப்பா இல்ல, எங்க பெரியப்பா இல்ல, எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் இல்ல, அடுத்த தெருவில் இருக்கிறவன் இல்ல, என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறான்னு அவன் கிடையாது. எனக்குள்ளேயே இருக்கிற எதிரி, நம்முடைய வாழ்க்கையினுடைய சமாதானத்தை அளிக்கின்ற எதிரி நமக்குள் தான் இருக்கிறான். நம்முடைய சந்தோஷத்தை அளிக்கிற எதிரி நமக்குள் தான் இருக்கிறான். நம்முடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எதிரி நமக்குள் தான். அந்த எதிரிகள் என்ன? ஒரு மூன்று எதிரிகளை உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச எதிரிகள் தான். சொன்ன பிறகு இவ்வளவு தானா? அந்த எதிரிகள் யார் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளும் அவனுடைய வாழ்வுக்கு எதிராக போராடுகிற ஒரு எதிரி கூட்டம் இருக்கிறது. அது யாருன்னா, அதுதான் அவங்களுடைய ஈவில் குவாலிட்டிஸ், அவர் ஓன் நேச்சுரல் ஆட்டிடியூட்ஸ், இயற்கையான நம்முடைய இருதயத்தினுடைய குணாதிசயங்கள். இயேசு கிறிஸ்து ஒருமுறை சொன்னார், மனுஷனுக்குள்ள இருந்து என்னென்ன புறப்பட்டு வருதுன்னு நான் கொஞ்சம் சொல்றேன், கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். பாருங்க, மார்க் 7:21 21வது வசனம், மனிதனுடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன புறப்பட்டு வருகிறது? பொல்லாத சிந்தனை, விபச்சார, வேசித்தனம், களவு, கபட்டு, காம விகாரம், வன்கண், மதிகேடு, தோஷம், களவு, பொருளாசை, கொலைபாதகம். எங்க இருந்து வருதுதெல்லாம்? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து. இதான் மனுஷன் இருதயம். நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எத்தனை வெறுப்பு, எத்தனை கசப்பு, எத்தனை பொறாமை, எத்தனை பெருமை, எத்தனை அகம்பாவம், எத்தனை ஆணவம், எத்தனை தவறான நோக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான நினைவுகள். அருமையானவர்களே, நமக்குள் இருக்கிற இந்த மிகப்பெரிய எதிரி கூட்டத்தை நமக்குள்ளிருந்து வெளியேற்றுகிற வரையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. எனவேதான் வாழ்க்கை மாற்றம் தொடர்பாக வேதம் பேசுகிறது. மனிதன் மாற வேண்டும், மனிதனுடைய மனநிலை மாற வேண்டும், மனிதனுடைய சுபாவங்கள் மாற வேண்டும். நாம் எத்தனை ஆண்டு காலமாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், எத்தனை ஆண்டு காலமாக கிறிஸ்தவ பக்தியில் இருக்கின்றோம், எத்தனை ஆண்டு காலமாக ஆலயங்களுக்கு வருகிறோம், எத்தனை ஆண்டுகளாக விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் எப்படி இருக்கிறோம், ஹவு வி ஆர் இன் அவர் செல்ஸ், நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய சுபாவங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமா? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து நமக்குள்ள இருக்கிற குவாலிட்டிஸ், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய பிஹேவியர்ஸ், நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்கறது மாதிரி இருந்தா நமக்கே தெரியும் இல்லையா, நமக்குள் என்னென்ன சுபாவம் எல்லாம் இருக்கிறதென்று. அடுத்தவங்க சொன்னாதானே நமக்கு கோபம் வரும், நமக்கு தெரியுமே. அதனால தானே நம்மை அறியாமலே அடிக்கடி நாமே சொல்றோம், நான் ஒரு பாவி, நான் ஒரு அறிவு கெட்டவன், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு மடையன், இப்படியெல்லாம் அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா. அவங்கள பத்தி நல்லா தெரியுது, அடுத்தவங்க சொன்னாதான் கோபம் வரும். என்னை பார்த்து யாராவது நீ சரியான மடையன்ப்பா அப்படின்னு சொன்னா என்னால் பொறுத்துக்க முடியாது. ஆனால் சில நேரத்தில் நானே எனக்கு சொல்லிக்கிறேன்ல, நான் ஒரு மடப்பேன், நான் ஒரு முட்டாள். ஆக மனுஷங்களுக்கு அவங்கவுங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தான் தெரியுது. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் இருக்கிற அந்த எதிரி கூட்டத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்களா? அதுதான் உங்களுக்குள் இருக்கிற தீய சுபாவங்கள். மனிதனுக்குள்ளே 3 முக்கியமான எதிரி கூட்டம் இருக்கிறது. 1, மனிதனுக்குள் இருக்கின்றதான தவறான குணாதிசயங்கள். 2வது எதிரி கூட்டம், மனிதனுக்குள் இருக்கின்ற தவறான நினைவுகள். 3வது எதிரி கூட்டம், மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற தவறான ஆசைகள். குணங்கள், நினைவுகள், ஆசைகள், இவைகள் தான் மனிதனை அழித்துக் கொண்டிருக்கின்றது. படிக்காதவனையும் படித்தவனையும் சாதாரணமானவனையும் பெரிய அந்தஸ்துகளில் உள்ளவர்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டிருப்பது இந்த எதிரி கூட்டங்கள் தான். ஒவ்வொரு மனிதனும் வீழ்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவனுக்குள் இருக்கின்ற குணாதிசயங்கள் தான். ஏனென்றால் நமக்குள் இருக்கின்ற இயற்கையான குணாதிசயங்கள், இயற்கையான அந்த சுபாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு நன்மை சேர்ப்பவை அல்ல. நாம் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம், பெருசு பெருசாக வீட்டை கட்டலாம், பேங்க்ஸ்லாம் நிறைய டெபாசிட் பண்ணலாம். குமரி மாவட்டத்துக்கு வந்த பெரிய பெரிய வீடுகளை பார்க்க முடியுது. மற்ற மாவட்டங்களை விட இந்த மாவட்டத்தில் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கு, பார்த்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கு. வீடெல்லாம் பெருசாக கட்டிக்கலாம், வீட்டு காம்பவுண்ட் வாலில் நிறைய வசனங்களை எழுதி போடலாம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு நம்ம வீட்டு சுவத்தில் நாம் எழுதி போட்டுட்டு நாம் மட்டும் எப்படி இருப்போம்? ரட்சிக்கப்படாமலே வாழ்க்கையை முடிச்சிருவோம். நான் இந்த குமரி மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம் பெரும்பாலான இடங்களில் பார்ப்போம், வசனம் நிறைய இருக்கும்,
இந்த வசனத்தை எழுதி போட்டவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த வசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குறைந்தபட்சம் இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த வசனம் எழுதப்பட்ட வீடுகள் எல்லாம் ஒரு சரியான ரட்சிப்புக்குள்ள வந்திருந்தா குமரி மாவட்டத்தினுடைய வரலாறே வித்தியாசமா இருந்திருக்கும். வசனங்களை கார்களில் எழுத போடுகிறோம், சோத்துக்களை எழுதி போடுறோம், ஸ்டிக்கரா ஒட்டுகிறோம், பேனரா கட்டுகிறோம், வாழ்க்கையில அவைகள் செயல்படுத்தப்படவில்லை. ஆக இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டெல்லாம் கட்டலாம், பெரிய பெரிய கார்லாம் வாங்கி வச்சுக்கலாம், நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் போனால் நம்முடைய சகோதரிகள் வருகின்ற பொழுது சுமக்க முடியாமல் கஷ்டத்தோடு வந்துட்டு போகிறாங்க. ஏன் கழுத்தில் வந்து அவ்வளவு, ஆமாம், ஒரு செயினே 10-15 பவுன் 18 பவுன் அதில் தான் தங்களுடைய கிரெடிட் எல்லாம் பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க 10 பவுன்னா நான் 12 பவுனில் தான் எனக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வந்துட்டு போகிறதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. அதனால தான் நிறைய டாக்டர்ஸே சொல்கிறாங்க, நிறைய நகை போடாதம்மா, கழுத்து வலி வரும், நீ பேக் பெயின் ஃப்ரண்ட் பெயின் வர, இவ்வளவு நகையாளி போட்டால் உனக்கு ஏன் பேக் பெயின் வராது, இதெல்லாம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நிறைய சொத்து வாங்கிக்கலாம். இங்கிலாந்துக்கு போகலாம், அமெரிக்கா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், அர்ஜென்டினா போகலாம், எங்கே வேணாலும் போய் வரலாம். எங்கே போய் வந்தாலும் இந்த இருதயத்துக்குள் இருக்கின்ற குணாதிசயங்கள் மாறவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளே வைத்து கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆலயங்களுக்கு வந்தாலும் ஆராதனையில் ஈடுபட்டாலும் பக்தியான காரில் செயல்பட்டாலும் ஆசீர்வாதங்களை காண முடியும். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உள்ளே இருக்கின்ற குணாதிசயங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். பல மதங்களில் பார்க்கும் பொழுது கடவுள்கள் அவதாரம் எடுத்து தீமையை அழிக்க வந்ததாக சொல்வார்கள். நிறைய புராணங்கள்லாம் இருக்கு. கிறிஸ்தவத்தில் அந்த மாதிரி புராணங்கள் கிடையாது. ஒரே ஒரு முறைதான் தேவன் மனு உருவெடுத்து இந்த பூமியில் வந்தார். அது ஏதோ ஒரு தீயவனை அழிக்கிறதுக்குல்ல, மனிதனுக்குள் இருக்கின்ற பாவத்தை அழிக்கிறதுக்கு. ஒன்று யோவான் 3 அத்தியாயத்தினுடைய 8 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீயவர்கள் அழிக்கிறதுக்கு கடவுள் அவதாரம் எடுக்கிறதாக இருந்தா ஒரு கடவுள் போதாதுங்க, 1000 கடவுள் போதாது. ஏன்னா டெய்லி ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் தேவை ஒரு அவதாரம். கடவுளால் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவதாரமாக வந்தார். எதற்காக என்று சொன்னால் தீமை அழிப்பதற்கு. ஒரு தீயவனை அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தீமை இருக்கிறது இல்லையா? தட் இஸ் வாட் இஸ் காட் சென். பாவம் என்கிற ஒரு தீய சக்தி இருக்கிறது. இந்த தீய சக்தியை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இந்த தீய சக்தி நமக்குள் இருக்கும் பொழுது, இந்த தீய சுபாவங்களை உருவாக்குற சக்தி நமக்குள் இருக்கும் பொழுது, அதை வைத்து கொண்டு அதற்கு மேலே நாம் எத்தனைதான் பக்தியான காரியங்கள் செய்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. லூக்கா 16 அத்தியாயத்தினுடைய 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு நீதிமான்களாக காண்பிக்கிறீர்கள். யூ ஆர் ஷோ யுவர் செல்ஃப் ஆஸ் சோ ரைச்சஸ் பிஃபோர் த பீப்புள். மக்களுக்கு முன்னால் நீங்கள் ரொம்பவும் நீதிமன்ற காண்பிக்க முடிகிறது. ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பாக இருக்கிறது. மத்தேயு 23 அத்தியாயத்தினுடைய 28 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து முந்தின வசனம் சொல்றாரு, நீங்களெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்டதான கல்லறைகளை போல இருக்கிறீங்க. வெளி தோற்றம் நல்லா இருக்குது, வெள்ளையா இருக்குது, உள்ள போனா கள்ளமும் கபடும் அருவறுப்புகளும் அக்கிரமங்களை நிறைந்திருக்கிறது. ஆக மனிதன் தனக்குள்ளாக இந்த தீய சுபாவங்களெல்லாம் வைத்து கொண்டு எத்தனை நாள் பக்தி காரியங்களில் ஈடுபட்டாலும் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படாது. நாம் அமைதியாக ஆராதித்தாலும் சரி, ஆரவாரமாக ஆராதித்தாலும் சரி, விடுதலையோடு ஆராதித்தாலும் சரி, துள்ளி குதித்து ஆராதித்தாலும் சரி, விழுந்து எழுந்து ஆராதித்தாலும் சரி, அடிப்படைகள் மாறவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே வந்து சேராது. நம்முடைய முதல் எதிரி யார் யார்? நம்முடைய சுபாவங்கள். நம்முடைய சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் தான் நம்முடைய சமாதானத்திற்கு எதிரிகள். நமக்குள் இருக்கின்ற சுபாவங்கள் தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியாமல் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன், அந்த குடும்பங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய டிகிரிஸ் வாங்கியிருக்கிறாங்க, நல்ல ஹையர் எஜுகேஷனுக்கெல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க, வீடு வசதின்னு நல்லாவே இருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. காரணம் என்ன?
ஒருவருக்கு ஒரு வெறுப்பு, விரோதம், விட்டு கொடுக்காத மனப்பான்மைகள், தாழ்ந்து போகாத மனநிலைகள், இவைகளுடைய விளைவாக பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எவ்வளவோ இருந்தாலும் அவற்றை அனுபவிக்க முடியவில்லை. ஏண்டா, மனுஷன் தனக்கு இருக்கிற ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் அனுபவிக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதை தருவதற்காகத்தான் சொல்லுகிறார், உன்னிடக்குள் இருக்கிற அந்த கேடான இருதயம், திருக்குள்ள இருதயம், அதை ஏன் கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன செய்யறேன், ஐ வில் கிவ் யூ யுவர் நியூ பிராண்ட் நியூ ஹார்ட், ஒரு புதிய இருதயத்தை தரேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? மற்றபடி நாம் நிறைய வசனம் கேட்கறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, உபதேசம் கேட்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் நாம் செயல்பட முன்வர வேண்டும். வேத சத்தியங்களை கேட்டுவிட்டு போவதல்ல, கேட்டபடி நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொல்றதை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் ஆழமாக தோண்டி அஸ்திவாரம் விட்டு தன்னுடைய கட்டடத்தை கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். மற்றதெல்லாம் மணல் மேல கட்டுறது பிரயோஜனம் கிடையாது, காற்று வந்தா வீழ்த்திரும். பிரசங்க கேட்கிறவள நல்லா இருக்கும், வெளியே போனவனே வாழ்க்கையில் பல சூழலை சந்திக்கும் பொழுது கேட்ட சத்தியெல்லாம் அப்படியே காணாம போயிடும். அதனால we have to surrender our life to God. கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஏன் அர்ப்பணிக்கணும்? நமக்குள்ளே ஒரு பெரிய எதிரி கூட்டம் இருக்கிறது, நம்முடைய தீய சுபாவங்கள். அந்த தீய சுபாவங்கள் அழிக்கப்படாத வரைக்கும் ஆசீர்வாதங்கள் இல்லை. எனவே தான் மத்தையோ 5வது மத்தேயுவில் இயேசு கிறிஸ்துவின் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க பாக்கியவான்கள், இரக்கம் செய்கிறவள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் பசிதாக உடையவர்கள் பாக்கியவான்கள், நீதிக்காக உபத்திரவங்களை அனுபவிக்கிற பாக்கியவான்கள். ஆக யாரை அவர் பாக்கியவான்கள் சொல்லுகிறார், யாரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சொல்லுகிறார் என்றால், நல்ல குணாதிசய உடையவர்களை, நல்ல சுபாவங்கள் உடையவர்களை. ஆக அருமையான சகோதரி சகோதரி, ஆண்டவர் உங்களை அர்ப்பணிக்க அழைக்கின்றார். உங்களுடைய பக்தியான நடவடிக்கைகளை பார்த்து அல்ல, உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். கொடுக்க வேண்டிய அவசியம் இன்னதென்றும் அடையாளம் காட்டுகிறார். நீங்கள் தீய சுபாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டீர்களா? பாவ சுபாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டீர்களா? ஜென்ம சுபாவ இயற்கையிலிருந்து விடுதலை அடைந்து விட்டீர்களா? இல்லை என்றால் இந்த இரவில் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அடுத்த எதிரிகளை குறித்து நாம் பார்க்க கடந்து செல்வோம். நம்முடைய எதிரிகள் எங்கே இல்லை? வெளியே இல்லை, எங்கே இருக்கிறான்? நமக்குள்ள. அந்த எதிரி கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்தோம், அடுத்த கூட்டம் என்னன்னு சொன்னார், அதுதான் நம்முடைய நினைவுகள், அவர் ஓன் தாட்ஸ். நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட நினைவுகள், எப்படிப்பட்ட சிந்தனைகள் தோன்றுகிறது என்பதையெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய இருதயத்திற்குள் வந்து என்னென்ன புறப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது, முதலாவது சொன்னது என்ன? மனிதனுடைய இருதயத்தில் என்ன புறப்படுகிறது? ஈவில் தாட்ஸ், பொல்லாத சிந்தனை. மனிதனுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் எழுந்து வந்து கொண்டிருக்கிறதோ, எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அவன் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறானோ, எதை குறித்து அதிகமாக யோசிக்கிறானோ, எதில் அதிகமாக தன்னுடைய மனதை ஈடுபடுத்துகிறானோ, அதை பொறுத்து தான் அவனுடைய ஆசீர்வாதம் நிர்ணயிக்கப்படுகிறது. இருதயத்திலே இருக்கிற எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகளின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய சமாதானம் நிர்ணயிக்கப்படுகிறது. சமாதானமான சூழ்நிலை உருவாக்கி கொள்வதல்ல, நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளை சீர்படுத்திக் கொள்வதில் தான் சமாதானம் அனுபவிக்கப்படுகிறது. ஆக இரண்டாவது நம்முடைய எதிரிகள், அவர் ஓன் தாட்ஸ், நேச்சுரல் தாட்ஸ், இயற்கை. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக்கொடாத வரையிலும், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத வரைக்கும், நம்முடைய இருதயம் என்பது இயற்கை இருதயம், ஆதாமிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொண்ட பாவ இருதயம், பழுதுபட்ட இருதயம். இந்த இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட எண்ணங்கள், நினைவுகள் தோன்றுகிற என்பதை குறித்து ஆதியாகமத்திலேயே தேவன் அழகாக சொல்லிவிட்டார். வாசியுங்கள் ஆதியாகம 6வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது மனிதனுடைய இருதயத்தினுடைய தோற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நினைவுகளின் தோற்றம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? இட் இஸ் சோ ஈவில். அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. எனவே தேவன் அந்த உலகத்தை அழிக்க முன் வந்தார். அருமையாவே, நம்முடைய இயற்கையான இருதயத்திலிருந்து தோன்றிக் கொண்டிருக்கிற நினைவுகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு நாம் எவைகளை அதிகமாக சிந்தித்தோம், எவைகளை அதிகமாக யோசித்தோம், எவைகளை அதிகமாக நினைத்தோம் என்று கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போம் என்று சொன்னால், we will be shocked.
நம்முடைய இருதயத்திலிருந்து எழுந்த எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் பெரும்பாலும் பொல்லாதவைகளாக இருந்திருக்கும். இன்னைக்கு மனுஷன் சொல்றான், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, வாழ்க்கையில வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படிலாம் சொல்றான். ஆனால் உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நாள் முழுதும் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? மனிதன் பணத்தை சம்பாதிப்பது எப்படி, வசதி உள்ளவனாவது எப்படி, அடுத்தவனை வீழ்த்துவது எப்படி, அடுத்தவனுக்கு விரோதமாக செயல்படுவது எப்படி, யாரை எப்படி சந்திக்கலாம், எதிர்க்கலாம்? ஆக அவனுடைய இருதயத்திற்குள்ளே கோபமான நினைவுகள், விருப்புக்குரிய நினைவுகள், கசப்புக்குரிய நினைவுகள், பொறாமையான நினைவுகள், அகம்பாவமான நினைவுகள், ஆணவமான நினைவுகள், இப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் அவன் இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எப்படி இருக்க முடியும்? சமாதானமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எப்படி இருக்க முடியும்? உங்களுடைய நினைவுகளும் எண்ணங்களும் தான் உங்களை சமாதானத்தை நிர்ணயிக்கிறது. நம்முடைய சொந்த இருதயம், இயற்கை இருதயம் சமாதானத்திற்கு உகந்ததல்லாத ஒரு இருதயம், சந்தோஷத்திற்கு உகந்ததல்லாத ஒரு இருதயம். அந்த இருதயத்தில் தீமையான எண்ணங்கள் தான் தோன்றுகிறது, தீமையான ஆசைகள் தான் தோன்றுகிறது. காரணம் என்ன? பைபிள் என்ன சொல்லுது? மரம் நல்லதாக இருந்தால் அதனுடைய கனிகளும் நல்லதாக இருக்கும். மரம் கெட்டதாக இருந்தால் அதன் கனிகளும் கெட்டதாகத்தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள் நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்கும் பொழுது எப்படி நலமானவைகளை நீங்கள் பேசுவீர்கள்? சிலருடைய வாயின் வார்த்தைகளை பாருங்கள், பேசுகிற விதத்தை பாருங்கள். ஒரு வறட்டு கௌரவம், வெறுப்புணர்வு, அந்த வார்த்தைகளில் ஒரு இனிமை இருக்காது, ஒரு தாழ்மை இருக்காது. ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்றவள்ள சொல்லுகிற விதமே வித்தியாசமாகும். ஐயா அந்த பஸ்ஸு எங்கே போகணும், நாகூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று கேட்டீங்கன்னு சொன்னால் நம்ம ஊர்க்காரங்களாம் சொல்லுவாங்க, விதத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஐயா தெரியாமல் தான் கேட்போம், இந்த பஸ்ஸு எங்கே போகணும், பார்த்தா தெரியலையா, அது போக வேண்டிய இடத்துக்கு போகுது. ஆமாம், எல்லாத்துக்குமே ஒரு வசனம், ஒரு தத்துவம் பேசி தான் நம்ம ஆளுகளெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அதனால் நான் நாகர்கோவில் குமரி மாவட்டத்துக்கு வந்தாலும் சிலர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேச்சர் உள்ள டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், நிறைய படிச்சிருக்கிறோம், எஜுகேஷன்லாம் நாம் தான் ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறோம். ஆனால் நம்மை விட்டு நீங்காத சில வறட்டு சுபாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவார், நீ பொல்லாதவனாக இருக்கும் பொழுது நலமானதுனால எப்படி பேச முடியும்? ஏன் பொல்லாத சிந்தனை வர்றது? ஏன் பொல்லாத எண்ணங்கள் வர்றது? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பொல்லாத எண்ணம் வரத்தான் செய்யும். சொல்லுவாங்க, காகங்களெல்லாம் நமக்கு மேலே பறக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? வி கேனாட் ஸ்டாப் த பேர்ட்ஸ். அது பறக்கவுடன் பறக்க தடுக்க முடியாது. ஆனால் அந்த காகங்கள் தலையில் உட்காரதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தடுக்கலாம். ஆனால் சிலரால் அது முடியல. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயம் தேவனால் ஆட்கொள்ளப்படாத இருதயமாக இருந்தால், நம்முடைய இருதயம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படாத ஒரு இருதயமாக இருந்தால், நம்முடைய இருதயம் இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு இருதயமாக இருந்தால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத ஒரு இருதயமாக இருந்தால், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை காணாத ஒரு இருதயமாக இருந்தால், அந்த இருதயத்திலிருந்து பொல்லாத எண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கும், பொல்லாத நினைவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அது இன்னும் கெட்ட மரம், அது ஒரு கெட்ட மரம். ஆக நாம விரும்பாமலே நமக்குள் இருந்து தவறான ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பின்னால் கவனிக்கப்படாத ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சிங்களாம், மழை வந்துன்னு சொன்னால் அது பாட்டில் நிறைய ஏதேதோ காட்டு செடியெல்லாம் முளைக்குது, புதர் நிறைந்து கிடக்குது. நீங்கள் விரும்பல அப்படியெல்லாம் புதர் வரணும்னு, ஆனால் அதுக்குள்ளேருந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு பாம்பெல்லாம் வரும், நாம் விரும்பாத பூச்சிகளெல்லாம் வரும். ஐயோ நான் இப்படிலாம் எதிர்பார்க்கலையே, அது வருகிறது. ஏன் வருகிறதுன்னா, உன் நிலத்தை அந்த மாதிரி வச்சிருக்கிறோம், அதை நீ கவனிக்காமல் விட்டுருக்கிற. பண்படுத்தப்படாத நிலத்திலிருந்து நீ விரும்பாதெல்லாம் வரதான் செய்யும். இந்த இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பண்படுத்தாத வரைக்கும் நாம் விரும்பாதவர்கள் வரத்தான் செய்யும். சிலருக்கு ஜெபம் பண்ண போகிற நேரத்தில் தான் அடுத்தவங்களை பற்றிய கோபமாக நினைவுலாம் வருது. அவன் செஞ்சது, அவ செஞ்சது, சர்ச்சில் அவங்க செஞ்சது எல்லாம் அப்போ தான் ஞாபகம் வருது. எனக்கு சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ண போன, ஜெபம் பண்ணுறதுக்குன்னு போய் நின்னா ஆண்டவர் தரிசிக்கலாம்னு ஆசைப்பட்ட அவன் வந்து நிற்கிறானே, அவன் வந்து நிற்கல, அவன் மூஞ்சி தான் எனக்கு வர்றது. ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்கு நான் ஆண்டவரை தரிசிக்கலான்னு அங்கே போனான், திருப்பாத நம்பி வந்து அங்கே போனான், தெருவில் நிற்கிற அவன் எல்லாம் வர்றான்.
ஆம், நமக்குள்ளே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் எதிரான ஒரு எதிரி இருக்கிறான், தான் நம்முடைய நினைவுகள். இந்த நினைவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதுகின்ற பொழுது சொல்கிறான், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எதை நினைக்கணும், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நினைத்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன், the God of peace will be with you, சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். ஆனால் பவுலப்போஸ்தலர் ஆலோசனை சொல்றார், மேலான காரியங்களை சிந்தனை பண்ணுங்கோ, அன்புக்குரியவளை சிந்தியுங்கள், உண்மைக்குரியவளை சிந்தியுங்கள், நேர்மைக்குரியவளை சிந்தியுங்கள். என்னால முடியலையே, என்னால அடுத்தவங்க செய்த அநியாயத்தை தான் சிந்திக்க முடிகிறது, அவங்கவுங்க செய்த அநீதிகளை தான் நினைக்க முடிகிறது, என்னை கொண்டு தவறான காரியங்களை தான் சிந்திக்க முடிகிறது, தவறான காரியங்களை கற்பனை செய்ய முடியுது. பவுல் சொன்ன மாதிரி எல்லாம் என்னால முடியல பிரதர். ஏன் முடியல? முடியாது, முடியாது. வி காண்ட். நமக்குள்ளே அந்த புதிய இருதயம் வரணும். அல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த புதிய இருதயம், எசேக்கியேல் 36:26 சொன்னார் பாருங்கள், நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். அந்த இருதயம் தான் நல்லதை யோசிக்க வைக்கும். அந்த இருதயத்திலிருந்து தான் நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல நினைவுகள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல யோசனைகள் வரும். எனவே நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த பொல்லாத நினைவுகள் போகணும். அதை எப்படி போகடிக்கிறதுக்கு? நாட் பை அவர் பர்சனல் எஃபர்ட்ஸ். நம்ம எவ்வளோதான் ஹார்டாக ஒர்க் பண்ணாலும் அது போகாது. வி ஆர் டு சரண்டர் அவர் செல்ஸ் டு காட். கடவுளுக்கு நம்மளை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை, என்னால் முடியலை, எவ்வளவோ நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட என்னால் முடியலை ஆண்டவரை. என் மனசில் இருக்கிற சிந்தனையெல்லாம் மோசமாக இருக்குது, கற்பனையெல்லாம் மோசமாக இருக்குது, நினைவுகளெல்லாம் மோசமாக இருக்குது, என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார், ஒரு புதிய வாழ்வை நமக்கு தருகிறார். இதைத்தான் எபேசிய 4:22-23 வசனங்களை வாசித்தோம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை அணிந்து கொள்ளுங்கள். இந்த பழைய மனுஷனை களையாதபடிக்கு அவனை அப்படியே வைத்து கொண்டு நாம் ஆலயங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஆராதனை செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. சிலரை பாருங்கள், தன்னுடைய பாவ சுபாவத்தை அப்படியே தான் வைத்திருக்கிறாங்க. 25 கிறிஸ்தவங்க, 30 கிறிஸ்தவங்க, 50 கிறிஸ்தவங்க, கமிட்டியில் நீண்ட காலம் இருந்தவங்க, பதவிகளை அனுபவித்தவங்க எவ்வளவோ இருந்திருக்கிறாங்க, சுபாவம் மட்டும் மாறலை. பக்தி எல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கா பெரிய பெரிய காரியம் செய்யணும், ஆண்டவருக்கா நிறைய செலவிடணும், மிஷினர்களை தாங்கணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது. ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவம் போகலை. முதலாவது நம்மிடத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும். அழிந்து போகிற வட இந்திய ஆத்துமாக்களை குறித்து அதிகமாக கரிசனப்படுவதற்கு முன்பாக முதலாவது அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்துமாக்களை முதலாவது கரிசனப்பட்டு மீட்கிறதுக்கு ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். வெறுமனே அங்கிருக்கிற மிஷினர்களுக்கெல்லாம் நம்ம காணிக்க அனுப்பி அவங்க வந்து காஸ்பல் ஒர்க் பண்ணி அதனால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது, அவங்க தான் போவாங்க. நாம் பரலோகத்துக்கு போனோம்னு சொன்னால் வி ஹாவ் டு அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் அவர் ஓன் சேவியர். பெற்றிருக்கிறோமா? ரட்சிப்பு ரொம்ப முக்கியங்க. ரட்சிப்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. மனம் திருப்புதல் ரொம்ப முக்கியம். மறுபடியும் பிறத்தல் ரொம்ப முக்கியம். பிரசங்கங்களை கேட்டு கேட்டு கேட்டுவிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் பக்தியாக வாழ்றதுக்கே முயற்சி பண்ணாதீங்க. சிலர் வந்து பிரசங்களை கேட்டப்போ கொஞ்சம் நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய பைபிள் படிப்பாங்க, நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, நிறைய ஊழியத்துக்கெல்லாம் போவாங்க. நான் அதை சொல்லலை. செய்திகளை கேட்டு உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாக இருக்கிற உண்மைகளை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய கேடா நிலைமையை மாற்றும். அடிக்கடி பாடுறோம் இல்லையா, தீய மன்னதை மாற்றவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே மனநேயமேவியே, தீய மன்னதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீமை செய்ய நாடுதந்தன் தீருக்கு நெஞ்சமே, தீருக்கு நெஞ்சமே மாருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மன்னதை மாற்றவாரும் தூய ஆ
ஆவி, இந்த தீய மனசு மாறணும், இந்த தீய நினைவுகள் மாறணும், இந்த தீய சிந்தனைகள் மாறணும். அதை நாமே மாற்றிக்கொண்டிருக்கிறதில்ல. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொசுக்கள் நிறைய இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஈக்கள் நிறைய இருக்கும். அங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் அந்த ஈக்களை துரத்தினாலும் அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கும். கொசுக்களை துரத்தினாலும் அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு தான் இருக்கணும். அந்த இடத்தை காலி செய்து விட்டு நீங்கள் வேற இடத்துக்கு போனாதான் அந்த ஈ தொலையிலிருந்து அந்த கொசு தொலை நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். நாம் இருக்கிற விதமாகவே இருந்து கொண்டு பாவத்தை துரத்த முடியாது, பாவ சுபாவங்களை துரத்த முடியாது, பாவ நினைவுகளை துரத்த முடியாது, பாவ எண்ணங்களை துரத்த முடியாது. நாம் இருக்கின்ற இடத்தை விட்டு எங்க போகணும்? We have to go to Christ. இயேசு கிறிஸ்து இடத்துல போகணும். ஐயோ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அந்த தப்பு பண்ணக்கூடாது, இந்த பண்ண தப்பு பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அமைதியா இருக்கணும், இப்படியெல்லாம் நாம யோசிக்கலாம். ஆனால் வி கான்ட் பிராக்டிஸ் இட், அதை செயல்படுத்த முடியாது. அப்படி செயல்படுத்தணும்னா அந்த பாவத்தை துரத்த வேண்டுமென்றால், இந்த பாவமான சிந்தனைகளை துரத்த வேண்டும் என்றால், நாம் எங்கே போனோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்துல வா அப்படின்னு அழைத்தார் பாருங்கள், அவரிடத்துல போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக உங்களுக்குள் எதிரி இருக்கின்ற எதிரி கூட்டம், முதலாவது உங்களுடைய தீய சுபாவங்கள், இரண்டாவது தீய நினைவுகள். இந்த தீய நினைவுகளையும் தீய சுபாவங்களை வைத்துக் கொண்டு ஆன்மீகத்தில் எத்தனை தான் காரியங்களை செய்தாலும் பயனில்லை. மூன்றாவது எதிரி கூட்டத்தை அடையாளம் கண்டுவிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஜெபித்து நாம் அர்ப்பணிப்போம். மூன்றாவது, மனிதனுடைய இருதயத்திற்குள் இருக்கிற முக்கியமான எதிரிகள், அவனுக்குள் இருக்கின்ற ஆசைகள், அவனுக்குள் இருக்கிற இச்சைகள், ஈவில் டிசைர்ஸ். மனுஷனுக்கு ஆசை வேணும் தான், ஆசை இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருந்தால் தான் காரியங்களை சாதிக்க முடியும். ஆனால் இயற்கையாக மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே பொல்லாத ஆசைகள், தவறான ஆசைகள், சுயம் சார்ந்த ஆசைகள், இவைதான் நிறைந்திருக்கிறது. அவைதான் அவனுடைய வாழ்விற்கு எதிரிகள். எனவேதான் பேதுரு நிருபம் எழுதுகின்ற பொழுது, முதலாவது நிருபத்தினுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் 11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஆத்மாவிற்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகள், இச்சைகள் டிசைர்ஸ், தே ஆர் ஃபைட்டிங் எகன்ஸ்ட் யுவர் சோல். உங்களுடைய சமாதானத்துக்கு எதிராக அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, உன்னுடைய சந்தோஷத்துக்கு எதிராக அவை சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு எதிராக ஏங்கிக் கொண்டிருக்கிற போராளிகள் யார்? நமக்குள்ளிருந்து எழுந்து கொண்டிருக்கின்ற தவறான ஆசைகள். ஆசைகள் வேணும், ஆனால் ஆண்டவர் இருக்கின்ற இருதயத்தில்தான் சரியான ஆசைகள் வேணும் வரும். மற்ற இருதயத்தில் தவறான ஆசைகள் தான் வரும். இன்றைக்கு சராசரி மனிதனுடைய ஆசைகள் என்ன? நிறைய பணம் சம்பாதிக்கணும். பெரும்பாலான ஆன்மீகவாதிகளுக்கும் இதுதான் ஆசை, விசுவாசிகளுக்கு இது ஆசை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அப்படி ஆசீர்வதித்தால் கூட எதைத்தான் ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு பொருளாதார நிலைமை பெருகும், நிறைய காசு வரும். விசுவாசிகளும் அதுதான் ஆசைப்படுறாங்க, ஊழியக்காரங்களும் அதுதான் ஆசைப்படுறாங்க. பண ஆசு, பொருள் ஆசு, தகாத ஆசைகள், பாலியல் தொடர்பான ஆசைகள், இந்த ஆசைகள் எல்லாம் அவனுடைய சமாதானத்திற்கு எதிராக போராடுகிற பயங்கரவாதிகள். நமக்குள் எழுந்து கொண்டிருக்கின்றதான இது போன்ற தவறான ஆசைகளை எல்லாம் அப்படியே நாம் அனுமதித்துக் கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. முதலாவது நம்முடைய எதிரிகளை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அது நம்முடைய ஆசைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை எழுதுகின்ற பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணாசை எல்லா தீமைக்கும் வேறு. இன்றைக்கு பெரும்பாலானவர்களை ஆட்டி படைக்கிறது பணாசை. நினைக்கிறாங்க பணம் நிறைய வந்தால் நம்ம நல்லா வாழலாம். எல்லாருடைய இருதயங்களிலும் அதிகமாக ஆளுகை செய்வது பணம், பணம். சொல்லப்போனால் அவங்களுக்கு கடவுளே பணம் தான். இன்றைக்கு கடவுளும் பணமும் நம்ம முன்னாடி வந்து எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. பணத்துக்கு ஓட்டு போடுறதா, கடவுளுக்கு ஓட்டு போடுறதா, கடவுள் வேணுமா பணம் வேணுமா அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நாமெல்லாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு பணம் இல்லை, யார் தான் வேணும், இயேசு கிறிஸ்தவன் வேணும்னு கோஷம் போடுவோம்.
சில நேரங்களில் எலெக்ஷன் நடக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வருகிறதுக்கு முன்னாடி அந்த கேண்டிடேட் ஓட்டு கேட்குறவள அவர் பின்னால் நிறைய பேர் போவோம். எல்லாரும் பார்க்குறாங்க இவர் தான் ஜெயிக்க போகிறது மாதிரி இருக்கும். ஆனால் அன்னைக்கு இரவுக்கு இரவு காரியம் வேறு விதமாக நடக்கும். சிலரை பார்த்தீங்கன்னா அவர் நல்ல கேண்டிடேட் இருப்பாள், நல்ல மனுஷன், அவர் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு மனசை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. கடைசி நாள் வரைக்கும் அந்த ட்ரெண்டு தான் இருக்கும். எல்லாரும் சொல்லும், ஐயா உங்களுக்கு போடாமல் வேறு யாருக்கு போட போகிறோம், உங்களுக்கு எதிராக நிற்கிறவன் எல்லாமும் இப்போ எல்லாம் மோசமானவனாக நிற்கிறான், நீங்கள் தான் நல்லவங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். முந்தின நாள் வரைக்கும் அப்படி தான் சொல்லுவோம், அவரும் நம்பிக்கிட்டு இருப்பார். ஆனால் எலெக்ஷன் நாளைக்கு நடக்க போகிறதுன்னா இன்றைக்கி இரவில் காரியங்கள் வித்தியாசமாக நடைபெறும். எலெக்ஷனுடைய அந்த ட்ரெண்டை மாற்றிடும். உலக தேர்தல் மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக சூழ்நிலைகளிலும் இப்பொழுது தேர்தல் அப்படித்தான் நடக்கிறது. ஆன்மீக அமைப்புகளுக்கும் தேர்தல் இப்படித்தான் நடக்கிறது. இப்பொழுது பணத்தை கொண்டுதான் சாதிக்கப்படுகிறது, பணத்தை கொண்டுதான் ஆன்மீக பதவியில் விலைக்கு வாங்கப்படுகிறது. பணத்தை கொண்டு ஆன்மீக பதவிகளை விலைக்கு வாங்குறவன் ஆன்மீகமாக வாழ முடியுமா, ஆன்மீகமாக செயல்பட முடியுமா? இன்றைக்கு அதனால்தான் எல்லாம் ஆன்மீகத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் காமராஜர் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே குட்டையில் உண்ண மட்டைங்க. ஆமாம், யார் வந்தாலும் இதான் நிலைமையா, இவர் போனால் சரி அவர் போனாலும் சரி வருவாங்க புதுசு. நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோன்னு ஒபாமா சொன்னது மாதிரி சபைகளில் மாற்றம் வேணும், அமைப்புகளில் மாற்றம் வேணும். கடைசியில் பார்த்தா எல்லாம் பாக்கெட்டை தான் பார்க்குறாங்க. அதிலிருந்து கமிட்டியில் மெம்பராக சேர்ந்தால் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்குது. எங்கே போனாலும் பணம் தான். ஆக இயேசுநாதருக்கா பணத்துக்கா அப்படின்னு உங்களை கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுவோம், எங்கள் ஓட்டு இயேசுவுக்கே, எங்கள் ஓட்டு இயேசுவுக்கே, நமது சின்னம் சிலுவை அப்படிதான் கோஷம் போடுவோம். எலெக்ஷன் நடந்து கவுண்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசுநாதருக்கு டெபாசிட்டே கிடைக்காது. யாருக்கு தான் கிடைக்கும்? பல்லாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் யார் தான் ஜெயிப்பாங்க? பணம் தான் ஜெயிக்கும். ஏன் நாம் இயேசுநாதரை விரும்பினா கூட நம்மில் அனைவரும் பேர் பணத்துக்காகத்தானே விரும்புகிறோம். இயேசுநாதரை ஜபம் பண்ணாலே பணத்துக்காகத்தானே. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், அடிக்கடி பார்க்குற விஷயந்தான். அவர் அதை எழுதியிருக்கிறார், நான் ஒரு ஜப மண்டபம் கட்டுறதுக்கு 600 ரூபாய் கொடுத்தேன். என்ன அதிசயம் பாருங்கள், அந்த வாரத்திலேயே ஆண்டவர் எனக்கு 600,000 ரூபாயில் ஒரு வீடு கிடைக்க செய்தார்னு. இதை படிக்கிற இன்னொரு தான் என்ன யோசிப்பான், எவ்வளோ எளிதாக இருக்குது காரியம், 600 ரூபாய் செலவு பண்ணால் எவ்வளோ கிடைக்குது கிறிஸ்தவத்தில், 600,000 ரூபாய் கிடைக்குது, 600,000 ரூபாய் வீடு. உடனே அந்த ஏசு தான் நமக்கு வேணும். அவர்கிட்ட 600 ரூபாய் காணிக்கை கொடுத்து அவர் எவ்வளோ திருப்பி கொடுப்பார்? 600,000 திருப்பி கொடுப்பார். அங்கே மேலே போட்டிருக்கோம், 600 ரூபாய் கொடுத்தவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை பாருங்கள், அவருக்கு 600,000 ரூபாய் கிடைத்தது. கீழே போட்டிருப்பாங்க, இதுபோல் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா, தொடர்பு கொள்ளுங்கள் இப்பொழுதே. ஆன்மீகம் இன்றைக்கு பணத்திற்கு விலை போய்விட்டது. அதனால தான் நாட்டில் நிறைய பங்காளர் திட்டங்கள் எல்லாம் பணம் சார்ந்த திட்டங்கள். அவங்கவுங்க தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரிச் ஆகிறதுக்கு பணக்காரன் ஆகிறதுங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய மார்பீடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்க, கடைசி காலம். இப்படியெல்லாம் சொன்னாலும் நிறைய பேருக்கு மண்டைக்குள்ளே ஏறவே ஏறாது. எல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் இப்போ ஐயா நீங்கள் வச்சுக்க ஐயா காசு, காசை வாங்கிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் குடும்பத்தை ஜெபம் பண்ணுங்கள், எங்கள் தொழிலுக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அங்கே தான் போயிட்டுருக்குறாங்க. ஆக இன்னைக்கு பணத்தின் பணத்திற்கா இயேசுநாதருக்காக என்றால் எல்லாரும் இயேசுநாதருக்கு தான் கோஷம் போடுவாங்க. ஆனால் ஓட்டு போடுறது யாருக்கு? பணத்துக்கு. அதுதான் நம்முடைய திருச்சபைகளுக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இக்கால தேர்தல்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஓட்டு யாருக்கு தான்? பணத்துக்கு தான். நான் தூத்துக்குடிக்கு போயிருந்த வேளையில் அங்கே நிறைய ஆயர்களெல்லாம் கலந்து கொண்ட ஒரு கூடுகளை பேச வேண்டியிருந்தது. அப்போ அன்றைக்கி அந்த கால அங்கே ஒரு முக்கியமான தேர்தல் நடக்கின்ற ஒரு சூழ்நிலை. என்னிடத்துல சொன்னாங்க, நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நிறைய ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய செய்தியில் நான் அதை கொஞ்சம் சொல்ல வேண்டிய வந்தது, இதில் ரொம்ப தப்புங்க காசு வாங்கியில் ஓட்டு போடுறேன்னு. ஆனால் கூட்டம் முடிஞ்ச பிறகு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவிட்ட நிறைய பேர் போய் கேட்டாங்களாம், என்னங்க காசு வாங்கி ஓட்டு போடல என்ன தப்புங்க, அவர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சா அவர் எவ்வளோ உயர்ந்த நிலைமைக்கு வராரு, நாம் ஏன் வந்து அந்த ஓட்டு போடுற காசு வாங்கக்கூட? கிறிஸ்தவ நியாயத்தை பார்த்தீங்களா, எங்கேயோ போயிருக்குது கிறிஸ்தவம். இது கிறிஸ்தவம் அல்ல, இது போலி கிறிஸ்தவம், இது ஹோலி கிறிஸ்தவம் அல்ல.
இது போலித்தனம், போலித்தனம் கிடையாது. ஆக இன்றைக்கு மனிதனுடைய அடித்தளங்களுக்குள்ள பணம், இன்னைக்கு போற சில கோயில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில கோயில்களுக்கு நிறைய பணம் வருது. ஏன், ஒரு நம்பிக்கை அப்படி உருவாக்கப்பட்டிருந்த கோயிலில் கொண்டு காசப்பட்ட நிறைய வரும். ஆக இந்த ஆசைகள் மனிதனுடைய இருதயத்திற்குள் எழுந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவனுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நம்முடைய முக்கியமான எதிரிகள் பண ஆசை, பொருள் ஆசை, பெண் ஆசை, மண்ணாசை, புகழாசை, இது போன்ற பேராசைகள் தான். ஆசைகள் மனிதனுக்கு இருக்க வேண்டும், அது உப்பை போல் அவசியமான அளவிற்கு இருக்க வேண்டும். ஆனால் ஆசைகள் அவனுடைய வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்தும் என்றால், ஆசைகள் அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் என்று சொன்னால், அது அவனுடைய வாழ்க்கையை அழிக்கும். எனவேதான் தீமோத்தேயுக்கு பவுல் அன்றைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆலோசனை சொல்கிறார், தீமோத்தேயுவே பண ஆசை எல்லா தீமைக்கு வீராக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்துக் கொண்டு தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, ஓ மேன் ஆஃப் காட், இந்த பணாசைக்கு சாய்ந்து போகாதே, பொருளாசைக்கு சாய்ந்து போகாதே. பொருளாசை என்பது ஒரு விக்கிரகாராதனைக்கு ஒப்பானது. நீ விக்கிரகங்களை வழிபடாமல் இருந்தாலும் பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதை பொறுத்து நீ விக்கிரகத்தை வழிபடுகிறாயா, உண்மையான தேவனை வழிபடுகிறாயா என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. பொருளாசை என்னும் விக்கிரகாராதனைக்கு உடன்படாதே. இப்படிப்பட்ட ஆசைகளை விட்டு விலகி ஓடி, 1 தீமோத்தேயு 6:11 சொல்லுகிறார், நீயோ அன்பை தேடு, தேவ பக்தியை தேடு, நீதியை தேடு, தாழ்மையை தேடு, உண்மையை தேடு, பதவியை தேடி ஓடாதே, பணத்தை தேடி ஓடாதே, அந்தஸ்தை தேடி ஓடாதே, ஆஸ்தியை தேடி ஓடாதே. எங்க போனாலும் எனக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கணும், எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கணும், அதை தேடி போகாதே. உன் வாழ்வுக்கு எது அவசியம் அதை தேடி போ. நீ பதவியை பெற்றுக் கொள்வதனால நீ ஆசீர்வாதமாக இருந்து விட மாட்டாய், நீ அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதனால நீ ஆசீர்வாதம் இருந்து விட மாட்டாய். போகிற இடத்துல வருகிற இடத்துல உன்னை வேண்டுமா பாராட்டுவாங்க, உனக்கு மாலை போடுவாங்க, பொன்னாட போர்த்துவாங்க, முக்கியமானவன் சொல்லுவாங்க. ஆனா உன்னுடைய உள்ளத்துக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, அவங்க உன்னுடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் கொடுக்க முடியாது. அதை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் கொடுக்க முடியும். அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பை தேடு, அதுதான் உனக்கு தேவை. தாழ்மையை தேடு, உண்மையை தேடு, பரிசுத்தத்தை தேடு, மன தூய்மையை தேடு, தேவ பயத்தை தேடு. இதுதான் உன்னுடைய வாழ்விற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் நான் அன்பை தேடவில்லை, வெறுப்பை தேடுகிறேன். நான் தாழ்மையை தேடவில்லை, பெருமையை தேடுகிறேன். நான் எளிமையை தேடவில்லை, அதிகாரத்தை தேடுகிறேன். காரணம் என்ன, எனக்குள் இருக்கின்ற ஈவில் ஹார்ட், பொல்லாத இருதயம், அது பணத்தை தான் தேடி ஓடுது, அது பதவியை தான் தேடி ஓடுகிறது, அது அதிகாரத்தை தேடிதான் ஓடுகிறது. எனக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றால் எனக்கு அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஏதாவது ஒரு அமைப்பில் எனக்கு ஒரு பதவி கிடைச்சாதான் அந்த இடத்துலேயே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மூடு வருது. இப்படி சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்விற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றது தீய ஆசைகள். இந்த தீய ஆசைகளை நான் விடுதலை அடைய வேண்டுமென்றால் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். அந்த இருதயம் மேலானவைகளை தேடுகிறது. அல்லேலூயா. கொலோசியர் 3:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பணத்தை தேடி அல்ல, பொருளை தேடி அல்ல, பணாசையில் அல்ல, பொருளாசையில் அல்ல, அதிகார ஆசையில் அல்ல, புகழாசையில் அல்ல, உங்களுடைய இருதயத்திற்குள்ள நல்ல சுபாவங்களை ஆசைப்படுங்கள், நல்ல எண்ணங்களை ஆசைப்படுங்கள், தேவனுக்கு ஏற்றவையை ஆசைப்படுங்கள். என்னுடைய இருதயத்தில் நான் அன்புள்ளவனாக மாறணும், தாழ்மையுள்ளவனாக மாறணும், உண்மையுள்ளவனாக மாறணும் ஆசைப்படுங்க. இந்த ஆசைகள் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், இந்த ஆசைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், இந்த ஆசைகள் உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரும், இந்த ஆசைகள் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கிறார். எதற்காக என்றால் நமக்குள் இருக்கின்ற இந்த எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயற்கை இருதயத்தினாலே நமக்கு சமாதான சந்தோஷ நிறைவுகள் இல்லை. எனவே இதை ஒப்பு கொடுத்து விட்டு நான் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி உருவாக்கின அந்த புதிய இருதயத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுக்குள் இருக்கின்ற இந்த தீய சுபாவங்கள் என்கிற எதிரியை என்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. என்னுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற தவறான நினைவுகளை என்னால் தடுக்க முடியவில்லை. என்னுடைய இருதயத்திலே அனுதினம் உருவாகி கொண்டிருக்கிற தவறான ஆசைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் ஆசைகளின் பாதையிலேயே ஓடுகிறேன். தவறான ஆசைகளினை எங்கேயோ இழுத்து கொண்டு போகிறது. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இருதயத்தை வைத்துக்கொண்டு நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் பைபிள் படித்தாலும் எனக்கு நன்மையே இல்லை ஆண்டவரே.
நான் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன், எனக்கு நம்ம நிம்மதி இல்லை ஆண்டவரே, எத்தனையோ ஊழிய காலத்தில் போய்விட்டு வந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உண்மையான ஆசீர்வாதம் வரவில்லை. ஆண்டவரே, இந்த இருதயத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தார். அந்த புதிய இருதயத்திலே நான் தெய்வீக சுபாவங்களை பெற்றுக்கொள்ளட்டும், உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கி கொள்ளட்டும், உமக்கேற்ற ஆசைகளை உருவாக்கி கொள்ளட்டும், அதன் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழட்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? அங்கே உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்து உங்கள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறதில்ல, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதில்ல. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாகத்தான் சொல்கிறார், மகனே மகளே உனக்குள் என்ன இருக்கிறது என்பதை உனக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன், அதை புரிந்துகொள். நாளை என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லுவது மட்டுமல்ல தீர்க்க தரிசனம், இன்றைக்கு உனக்குள் என்ன நடக்கிறது என்பதை சொல்லுவதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். அதை கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. இன் இங்கிலீஷ்: சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. ஃபோன் 0413-22-3602.